கையில் தேசிய விருதுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஜி வி பிரகாஷ்குமார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா அப்பர்ணா பாலமுரளி நடிப்பில் வெளியான படம் சூரரை போற்று ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்தார். ஏரடக்கா நிறுவனர் கேப்டன் ஜி ஆர் கோபிநாத்தின் வாழ்க்கையை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டது. ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்ற இந்த படத்திற்கு சமீபத்தில் மத்திய அரசு சிறந்த நடிகர், நடிகை, இசை என 5 விருதுகளை அறிவித்தது. இதற்கான விழா டெல்லியில் நேற்று நடந்தது. இதற்கு ஜி வி பிரகாஷ்குமார் சென்றிருந்தார். செய்தியாளர்களிடம் விருதினை பெற்று பேசிய ஜி வி பிரகாஷ்குமார், கொரோனா காலகட்டத்தில் மொத்த படக்குழுவும் கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம் சூரரை போற்று. இந்த படத்திற்கு நிறைய விருது கிடைத்தது மகிழ்ச்சி. இது எனது முதல் தேசிய விருது என்பது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இயக்குனர் சுதா, சூர்யா உள்ளிட்ட படக்குழுவினருக்கு நன்றி. நல்ல படம் எந்த மொழியாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படுவது சந்தோஷம், வரவேற்க வேண்டும். அடுத்ததாக ஹிந்தி சூரரை போற்று படத்திற்கு இசையமைக்கிறேன். கங்கனா ரணாவத்தின் எமர்ஜென்சி, வாடிவாசல் போன்ற படங்களுக்கும் இசையமைக்கிறேன். பாரதி ராஜாவுடன் ஒரு படத்தில் நடிக்கிறேன். இது தவிர மற்ற நிறைய படங்கள் நடிப்பில் போய்கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விருது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என சொல்லியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார். ட்ரெண்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சினிமா மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.